எந்த ஸ்டார்டிங் ஆயிருக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து 23,495 பேர் மொத்த பாதிப்பு 23,495 டோட்டல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கவுண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாதிப்பு வந்து 1,162. நேத்த மட்டும் 964 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகப்படுத்தாமதான் இருக்காங்க. அந்த மருத்துவ குழு வந்தாங்கல்ல ஐசிஎம்ஆர்ல இருந்து, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டெஸ்டிங் வந்து அதிகப்படுத்தினா நம்ம வந்து சீக்கிரம் வந்து நோயை வந்து வென்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது இப்போ பஸ் எல்லாம், அதாவது எனக்கு என்ன பிரச்சனைனா என்ன டவுட்னா, இவ்வளவு பாதிப்பு வந்து இருக்குல்ல, இத்தனை பாதிப்பு கடையில எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இந்த 5.0 ஒரே ஒரு ஃபுல் லாக்டவுன் கொடுத்தா சரியாயிடும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு கவர்மெண்ட்டுமே சேர்ந்து இந்த 4.0 நிறைய தளர்வுகள் வந்து கொடுத்துட்டாங்க. 5.0 ஒரே ஒரு ஃபுல் லாக்டவுன் போட்டா கொஞ்சமாவது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். எங்க கண்ட்ரோல் ஆயிருக்கு சொல்லுங்க. நம்ம நாட்டுல, ஐ மீன் தமிழ்நாட்டுல மட்டும், தமிழ்நாட்டு இந்தியா எடுத்துக்கோங்க, சரி 180 இருக்கும் போது நம்ம வந்து லைட் அடிச்சோம். அதுவே 2000 தாண்டும் போது இது பண்ணோம், என்னன்னா சரக்கடை திறந்து விட்டோம். ஓகேங்களா, இப்போ சென்னையில மட்டும் 2000 தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது டாஸ்மாக் ஷாப்ஸ் வந்து மே 7 திறந்து விட்டாங்க. அரசுக்கு வருவாய் இல்ல அப்படிங்கறதுக்கு அவங்க வந்து ஓபனாவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து வருவாய் இல்ல, ரெவென்யூ இல்ல, அதனால வந்து நாங்க டாஸ்மாக் ஷாப்ஸ் ஓபன் பண்றோம் அப்படின்னு தெளிவா சொல்லிருந்தாங்க. அது மூலமா வந்து நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் வந்தது. அதுக்குதான் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து முக்காவாசி அவங்கதான், இங்க இருந்து போறவங்க, அங்க இருந்து இங்க வரவங்க, அவங்களெல்லாம் டெஸ்டிங் பண்றப்ப இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கேசஸ் நிறைய ஆகுது. மேக்ஸிமம் கேசஸ் வந்து சென்னையில தான் வருது. சென்னையில வந்து ஒவ்வொரு மண்டலங்கள் இருக்கும்ல, ராயபுரம் இந்த மாதிரி நிறைய, கோயம்பேடு இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனி கொரோனா சிறப்பு அதிகாரிகள் வந்து நியமிச்சிருக்காங்க. மக்களுக்கு வந்து அப்போதைய சூழ்நிலைக்கு வந்து அவ்வளவு விழிப்புணர்வு வந்து கிடையாது, சோசியல் அவேர்னஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி அங்க இருந்தவங்க வந்து சோசியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடைபிடிக்கல. அந்த கோயம்பேடு, அது முதல்வர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கோயம்பேடு சந்தையில வந்து அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆனது காரணம் சோசியல் டிஸ்டன்சிங். அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, விழித்திரு விலகிரு வீட்டுல இருன்னு. அந்த ஒரு விஷயத்த வந்து அங்க போனவங்க வந்தவங்க யாரும் ஃபாலோ பண்ணல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மேக்சிமம் ப்ராப்ளம் வந்து இந்த சோசியல் டிஸ்டன்சிங் இல்ல, அதனாலதான் வந்து இந்த மேக்சிமம் ப்ராப்ளம் வருது. எனக்கு இருக்க ஒரிஜினல் டவுட் என்னன்னா, எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலயும் ரெண்டு பேர் டெத் ஆயிட்டாங்க, மீதி கியூர் ஆயிட்டாங்க. திண்டுக்கலை பொறுத்தளவு நேற்று வரையும் 139 போட்டிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு சென்னையில மட்டும்தான் அதிகமான கேசஸ் இருக்கு. சோ அந்த கேசஸ் மட்டும் இவங்க வந்து உண்மையாவே ட்ரூத்தா வந்து ரிவீல் பண்றாங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து எப்படி அப்படிங்கிறது தெரியல. சோ நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க கொடுக்குற, இல்ல அதாவது அவங்க கொடுக்குற எண்ணிக்கையா தான் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு மக்களுக்கு வந்து நியூஸ் இருக்கு. இந்த கன்னியாகுமரி நீலகிரி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்துருச்சு. இல்ல நியூஸ்ல வேற கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்குன்னாங்க. ஓ அப்படி அது வேற சொல்லிருக்காங்களா? ஆனா அந்த அங்க இருக்க சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க அது வந்து அஃபெக்ட் பண்ணாது, நம்மளுடைய கிராப்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கறது சொல்றாங்க. அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அது வந்து சொல்றாங்க. அது வந்து ஏத்துக்க கூடியதா இருக்கா இல்லையாங்கறத நீங்க தான் சொல்லணும். ஏத்துக்க கூடிய சத்தியமா இல்ல. ஓ இல்ல எனக்கு ஒன்னு கேக்குறேன், இல்ல லோக்டஸ்னா என்ன, எத்தனை விதம் இருக்குன்றீங்க? நாலு விதம் இருக்கு. சரி இப்போ இந்த யூபி மகாராஷ்டிரால இருக்கிறதெல்லாம் அது அசுர வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. ஆமா அசுர வளர்ச்சியில அது எப்படி வளருதுன்னா, அந்த எப்படி சொல்றது, அதோட சைக்கிளே செயின், அந்த செயின் இருக்கு இல்லைங்களா, ஃபுட் செயின் மாதிரி, அந்த செயினை டோட்டல் டிஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாமே. ஓ அவ்வளவு டிஃபரா இருக்கும்போது சொல்லுங்க, அவ்வளவு டிஃபரா இருக்க ஒரு ஐ மீன் ஒரு வகையான லோக்கஸ்க்கே அவ்வளவு டிஃபர் ஆகுதுன்னா எல்லா லோக்கஸ்க்கும் கண்டிப்பா இந்த சீசனுக்கு மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு பார்த்தா ஒரு 8 கோடி வந்து 8 கோடி வெட்டுக்கிளிகள் வந்து ஒரு பரப்பளவே வந்து அழிச்சு நாசமாக்கிருமா. இந்த மாதிரி வந்து புதிய தலைமுறை நியூஸ் சேனல்ல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு தான ஸ்பெஷல் வீடியோவே இதுக்காக கொடுத்தாங்க. அதுல வந்து நான் சில விஷயங்கள்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அப்படிங்கிறப்ப அவ்வளவு வந்து ஒரு இதா இருக்குது அந்த லவ் டெஸ்ட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 8 கோடி வெட்டுக்கிளிகள் ஒரு நிலப்பரப்புல உட்காந்துச்சுன்னா மொத்தமா வந்து அழிச்சிடும். 35,000 மக்களுக்கு தேவையான ஒரு வேளை சாப்பாட்டா ஒரு நாள்ல காலி பண்ணிரும். கண்டிப்பா வந்து காலி பண்ணிரும் ஒரே நாள்ல, ஐ மீன் ஒரு வேளைக்கு அது காலி பண்ணிருங்க. ஆமா ஏன்னா ஒரு வெட்டுக்கிளி அதோட டபுள் மடங்கான ஃபுட்ட சாப்பிடுது. ஆமா ஆமா சாப்பிட்டே அந்த முட்டைகளை போட்டு அது கிளம்பிடுது. ஆமா எப்படி இருக்கப்போ எப்படி அது டேஞ்சர் இல்லன்னு கிருஷ்ணகிரிக்கு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல. அதான் அதாவது வந்து அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வெட்டிக்கிளோட ஒரிஜினல் ப்ராசஸே என்னன்னா இலைய தலையை சாப்பிடுறது அதோட. ஆமா அதோட ஒரிஜினல் வேலை அதோடைய பண்ணு நலனே வந்து அதுதான். ஆமா அது வந்து சாப்பிடுறது சாப்பிட்டு அதோட உரமா போட்டு கிளம்புவோம். ஆமா சோ இவங்க வந்து வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியப்படாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அக்ரிகல்ச்சர் இல்ல அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க சொல்லும் போது அதை நம்ம ஏத்துக்கதான் வேணும். அதுக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன நல்லா புரிஞ்சுக்கீங்க, அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சோ அங்க ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவர் வந்து பார்த்து சொல்றாரு அப்படிங்கிறப்ப இப்போதைய சூழ்நிலைக்கு அதை ஏத்துக்கதான் வேணும். சோ இதுல வந்து நம்ம ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன் கொரோனாவே வந்து சைனாவோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கப்ப நம்ம சொல்லலையா இந்தியாவுக்கு வராது, தமிழ்நாட்டுக்கு வராது, எந்த பாதிப்பும் வராது, நம்முடைய ஹீட் டெம்பரேச்சர் நம்முடைய ஹீட் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலையா? இப்ப வந்து கொரோனா வந்து கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு பக்கம் இருக்க இந்த சைனா வந்து நம்ம எல்லையில வந்து ப்ராப்ளம் வேற எவ்வளவு பிரச்சனை. இந்த 2020 பாருங்களேன் எவ்வளவு பிரச்சனை நம்மளும் சமாளிச்சுட்டு இருக்கோம், நம்மளும் சரி, மக்களும் சரி, நம்ம கவர்மெண்டும் சரி, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இந்த 2020 வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, கொரோனா லாக்டஸ் அதுக்கப்புறம் இந்த எல்லை பிரச்சனை இதெல்லாம் விட ஒரு மேஜர் ப்ராப்ளம் நம்மளுடைய எக்கனாமிக் லெவல். எக்கனாமிக்கல் லெவல் இப்போ இந்த 2 மாசம் லாக்டவுன் நம்ம கண்டிப்பா 6 மாசம் 1 வருஷம் நம்ம வந்து இதை காட்டுல வந்து ஏற்கனவே உழைச்சது காட்டுல இன்னும் அதிகமா 3x மடங்கு வந்து உழைக்கணும். அப்பதான் வந்து எல்லாத்தையும் சரி கட்ட முடியும். எல்லா துறைகள்லயும் குறிப்பிட்ட துறைகள்ல மட்டும் இல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா துறைகள்லயும் வந்து இதை விட 3x மடங்கு உழைச்சா மட்டுமே, அதிக நேரம் உழைச்சா மட்டுமே தான் வந்து சரி கட்ட முடியும். ஏற்கனவே நம்ம இழந்த சில எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சரி கட்ட முடியும். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அதான் ஃபீல் பண்றாங்க. சோ வந்து நம்ம வந்து அதிக நேரம் உழைக்கணும், அப்படின்னா வந்து நம்முடைய பழைய நிலைமை நம்ம வந்து மீண்டு வர முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு சைனா வந்து நமக்கு அகைன்ஸ்டா தான் ஒர்க் பண்ணாங்க. ஆமா அது அகைன்ஸ்டா ஒர்க் பண்றாங்க. பட் மத்தபடி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த இதுவும் கிடையாது, எங்களுக்கு நேரடி இதெல்லாம் கிடையாது, சமரசம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க, மத்தியஸ்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சோ அது வந்து இப்போதைக்கு சமரசம் பண்றவங்க எதுக்கு எல்லையில 50,000 அதிகமா போருக்கு தயாராங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே வந்து கொரோனா போர்லதான் உலகமே உட்கார்ந்துருக்கு, இது பத்தாம வந்து இவர் வேற போருக்கு தயாராங்கன்னு தனியா வந்து சொல்லிட்டு இருக்காரு.
இப்பவே சொல்ல போனா நம்ம பயோ வார்ல இருக்க மாதிரிதான் எனக்கு. எனக்கு வந்து இந்த கொரோனாவே வந்து சைனா கிட்ட இருந்து வந்த ஒரு பயோ வார் மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க ஃபுல்லா கியூர் ஆயிட்டாங்க, அந்த சைட்ல இருந்து ஒரு பேஷண்ட்ஸ் கூட வர்றது இல்ல. ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோல் டவுன் வச்சிருக்காங்க, அவ்வளவு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எந்த இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சைனா பத்தி எந்த ஒரு பேஜ் ஸ்டாக்குமே கிடையாது. ஆமா, ஆனா நம்மகிட்டதான் அதிகமா வந்துருக்கு. முதல் வந்து இந்தியா வந்து தான் கம்மியா பேசிட்டு இருந்தாங்க, அளவுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு கிடையாது, எந்த அளவுக்கு பாதிப்பு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம், பிஎம் வந்து சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிஎம்க்கு வந்து பாராட்டுகள் எல்லாம் கிடைச்சது. ஓகே, அது நல்ல விஷயம் தான். பட் தமிழ்நாட்டிலேயே வந்து 23,495 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து இன்னும் கூடும் நினைக்கிறீங்களா, இல்ல